பகவான் தான் தியானிக்கப்பட வேண்டியவன் நீ இத்தனை கற்றிருந்தும் அரசனே ஏன் இவ்வளவு வருத்தத்தோட நீர்க்க தெரியுமோ நிறைய படிச்சிருக்க நீ ஆளாத ராஜ்யமா நீ எப்பேற்பட்டவனுக்கு பேரனா பிறந்திருக்கே அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு அபிமன்யுவனுடைய புத்திரன்தான் பரீட்சித்து இந்த பரீட்சித்து பிறந்த சரித்திரமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அஸ்வத்தாமா அபாண்டவாஸ்திர பிரயோகம் பண்ணுட்டான் அவனுக்கு என்னமோ ஒரு எண்ணம் நாம் எப்படியாவது துரியோதனனுக்கு செஞ்சோற்று கடன் கழித்தாக வேண்டும் அதனால் உப்ப பாண்டவர்கள்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கா யுத்தம் முடிஞ்சு போச்சு அனைவரையும் அழிச்சாச்சு துரியோதனனோ குளத்துக்கு கீழே இருந்து அவனும் அழிவு நோக்கி போயிட்டுருக்கான் அப்ப அஸ்வத்தாமாவுக்கு கடைசியாக எல்லா பாண்டவர்களையும் நாசம் பண்ணணும் குலத்தையே அழிச்சுடணும்னு ஆசை வந்தவன் குழந்தைகள்லாம் சின்னவா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தான் பாண்டவர் குலமே நாசம் பண்ணணும்னு சொல்லி பிரம்மாஸ்திரத்தை அம்பை பிரயோகப்படுத்தினான் அது ஒத்தொத்தரையாக வருது கடைசியாக கர்ப்பவத்தியாக இருந்தால் உத்தரை அபிமன்யவனுடைய தர்மபத்திரி உத்தரை கர்ப்பந்தரித்திருந்தாள் அவள் கர்ப்பத்துக்குள்ள அம்பு போய் அதையும் கலக்கிறதுக்கு ஆரம்பிச்சுது அப்போதான் அவ பகவானிடத்துல சரணாகத்திய நொட்டித்தாள் திரௌபதி சரணாதி பண்றா குந்தி தேவி பண்றா இருக்கிறது ஒரே வாரிசு அதை நீ தான் எப்படியாவது காப்பாற்றி கொடுக்கணும் பெருமாள் சங்க சக்கரத்தை தரித்து கொண்டு வயத்துக்குள்ளே போட்டார் கர்ப்பத்தை சுத்தி சுத்தி வந்து காப்பாற்றினார் பரிதகானா சுற்றி ஈக்ஷணம்னா பார்வை சுத்தி சுத்தி வந்து பார்த்து ரட்சித்தபடியால் பரீட்சித் என்கிற பேர் அவனுக்கு ஏற்பட்டது உள்ள கர்ப்பம் இருக்கு அது கலங்காம பெருமாள் பார்த்துக்கிறார் கர்ப்பம் வெளியில வந்து விடறது ஆனா அப்ப பார்த்தாலும் ஒரு கரிக்கட்டையாட்டம் எரிஞ்சு போன கட்டையாட்டம் இருந்தான் அவ்வளவு அம்புபடுத்தின மறுபடியும் திரௌபதி பிரார்த்திக்கிறார் உள்ளேந்து வெளியில கொண்டு உயிரில்லாத பிண்டமா இருக்கே இதை எப்படியாவது நீ ரிக்கணும்னால் பெருமான் தன்னுடைய திருவடி கட்டை விரலால் அதை தீண்டினார் சத்திய பிரதிஜை பண்ணுகிறார் எதுவுமே பிரம்மச்சரியம் சத்யம் சத்திய அவ்யாக தம்மையை நான் இதுவரைக்கும் பிரம்மச்சாரிங்கிறது உண்மையா இருக்கும் நாள் உண்மையத்தவரை நான் இன்னொன்னு பேசினதே கிடையாதுங்கிறது உண்மையா இருக்கும்னால் இந்த குழந்தை நான் தீண்டிருக்கேன் உயிர் பற்றும் எழுந்துருத்தும் இந்த ரெண்டு கேள்வியை பத்தி தான் கண்ணன்ட்டு நமக்கு எல்லா சந்தேகமே இவர் பிரம்மச்சாரி தானா இவர் தான் பேசியிருக்காரா இது ரெண்டும் பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு பேரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு பொய்யா பேசியிருக்காரே என்ன இதோ உடனே குழந்தை உயிர் துடுத்தேன் அப்ப சத்தியமாகத்தானே இருக்க வேண்டும் ஏது சத்தியம்னா பகவானுக்கு யாரோடும் சரீரத் தொடர்பே கிடையாது ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற தொடர்புதான் பதினாறாயிரம் பேரோடைய நம்மத தப்பா சரீரமும் சரீரமும் தொடர்புனால் அறியாதவன் பேசின பேச்சு மேலும் அவர் பொய் சொல்றாருனால் அவர் பேசின பொய்யே மெய்யாயிடும் இப்போ கொஞ்ச நாளை முன்னாடி சொன்னனே பொய்யே கூட மெய்யாகலான்னு பாக்கிறமோ இல்லையோ இது நம்ம சொன்னாலே ஆகும்னா அவர் சொன்ன ஆகாதா ஆனால் அவருடைய திருவடி தீண்டித்தான் பரீட்சித்து உயிர் பெத்தே வந்திருக்கிறான் அப்ப அவரால் காக்கப்பட்டவன் அவன் பிறப்பின் ரகசியம் பார்த்தோம் இப்போது அழிய போகிறான் அதைத்தான் நான் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டான் ஒன்று செய் அந்த பரம்பொருளான பகவானைத்தான் நீ தியானிக்க வேண்டும் அவனை எப்படி தியானிக்க வேண்டும்னு வழி சொல்லுகிறேன் ஏன் தியானிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு பல காரணங்கள் இருக்குது முதல் காரணம் ஜகத்துக்கு காரணம் யாரோ அவனை தியானித்தால் முக்தி அடையலாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கிற முதல் வாக்கியம் காரணம் துத்தியாக எது ஜெகத் காரணமோ அதை தியானி அப்போ நாம் பெருமாளை எதற்கு தியானிக்கணுங்கிறோம் ஜெகத்காரணத்தை தியானித்தால் தான் மோட்சம் போக முடியும் அடுத்து ரெண்டாவது நம்ம மனம் முதலானவைகள் கண் முதலானவைகள் ஒரு நிலைப்படணும்னு வச்சுங்க தியானம் ஒன்று தான் வழி அவரிடத்துல மனசையும் கண்ணையும் வைத்தால் அப்போ தன்னடையே அது கட்டுப்பாட்டுக்குள் வரும் அதான் ரெண்டாவது பயன் மூணாவது பயன் இப்போ தானே பார்த்தோம் மனசில் இருக்கிற அழுக்கு தொலையணும்னால் ரஜோகுண தமோ குணம் தொலையணம்னால் அப்ப அவர் வந்து மனசுல இருந்து அவரை நினைத்தால் தான் குணம் வளரும் ரஜஸ்தன் தமஸ்தன் தொலையும் மூன்று பயன்களுக்காகத்தான் நம்ம தியானம் தியானம்ங்கிறோம் யோகம் பண்றார் தியானம் பண்றார் ஆசனம் பண்றாருங்கிறாலே முதல்ல ஆசனமும் யோகமும் ஒன்னு இல்லை யோகம்னு சொன்னா மனசுக்கு உரிநிலைப்படுத்துதல் ஆசனம்னு சொன்னால் சரீரத்தை வசப்படுத்துதல் உடம்பு வசத்துக்கு வர்றதுக்கு பண்றது தான் ஆசனம் மனம் வசத்துக்கு வர்றதுக்கு பண்றதுக்கு தான் யோகம் ஆனா பலரும் அது புரியாமல் அப்படி கொஞ்சம் கையை காலாட்டி பண்ணிட்டு அதை போய் யோகான்னு விடுறா அது இல்லை அது ஆசனம் கை காலாட்டி எது செஞ்சாலும் அது ஆசனம் தான் ஆசனமும் வேணும் யோக பயிற்சிக்கு ஆசனம் வேணுமே தவிர ஆசனமே யோக பயிற்சி ஆகிடாது யோகம்ங்கிறதே பதஞ்சலி யோக சூத்திரத்தில் ரொம்ப ஆச்சரியமா வர்ணனம் பண்ணியிருக்கார் நீ பகவானை தியானம் பண்ண வேணும்னு சொல்லி எப்படி பண்ண வேணும்னு பரீட்சித்து கேட்கிறான் அவர் தான் உலகம் முழுக்க நீக்க மர நிறைஞ்சிருக்கார் அவர் திருமேனிய மனசால நன்னா நினைச்சுக்கோ ஈரேழு பதினாலு லோகத்தையும் ஞாபகப்படுத்திக்கோ பூஹு புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம் மேலுள்ள ஏழு லோகங்கள் அத்தல சுத்தல வித்தல ரசாதல தல தலா தல பாத்தாளம் கீழுள்ள ஏழு லோகங்கள் மொத்தம் பதினாலு லோகம் இந்த பதினாலு லோகமே பெரிய உருவத்தோட பகவானா நிற்கிறதா நீ நினைக்கணும் கற்பனை பண்ணிக்கணும் என்ன நேரம் நம்ம பார்க்க முடியாது எப்படி ஆனால் அதை போல கண்ண மூடிண்டு கற்பனை பண்ணிக்கோ எந்தெந்த லோகம் பெருமானுடைய திருமேனியில எங்கெங்க இருக்கும்னு சொல்கிறேன் அப்படி நினைச்சு அதை தெரிஞ்சுக்கோ வைராஜ புருஷோ யோசௌ பகவான் தாரணாசிரய பாத்தாள மேதி பாதமூலம் இருக்கிற பாதாளம் பெருமானுடைய பாதம் பாதம்ங்கிறது கால் திருவடி பாத்தாளம் திருவடி புறங்கால் படந்தி பாரி பிரபதே ரசாதலம் அடுத்த மேல்லோகமான ரசாதலம் பெருமானுடைய புறங்கால் மகாதலம் விஸ்வசிருஜோத குல்பவ் புறங்காலுக்கு பக்கத்துல ஒரு முண்டு இருக்கு பாருங்க அதுதான் மகாதலம் அடுத்தது ஜங்கே கணைக்கால் தலாதலம்பை புருஷஸ் ஜங்கே நடுவில் இருக்கிற கணைக்கால் தான் அந்த லோகம் தலாதல லோகம் துவே ஜானுனி சுதலம் விஸ்வமூர்த்தே விஸ்வமூர்த்தியான பகவானுக்கு வே ஜானு முழந்தால்கள் இரண்டு அவை சுதலம் லோகம் தான் ரெண்டு முழங்கால்கள் ஊருத்வயம் வித்தலஞ்ச அத்தலஞ்ச வித்தலமும் அதலமும் இரண்டு தொடைகள் இப்படி கீழேந்து நடு எடை வரைக்கும் வந்தார் அதுக்கப்புறம் மேலே சொல்றார் நபஸ்தலம் ஆகாசம் நாபிசரோ கிரணந்தி அவனுடைய நாபிதான் ஆகாசமாய் உரஸ்தலம் ஜோதிகி சொர்க்கலோகம்தான் திருமார்பாய் உள்ளது கிரீவா மஹஹ அவனுடைய கழுத்துத்தான் மகர்லோகம் வதனம் ஜனஹா முகந்தான் ஜனோலோகம் கடைசியா தபஹ ரராட்டி அவருடைய நெற்றிதான் தபோலோகம் விதுராதி பும்சத்தியு சீரிஷானி சஹசிர சீருஷனாக சத்தியலோகமாம் பிரம்மாவனுடைய ஏழாவது லோகம் அதுதான் பெருமானுக்கு தலை எப்பேற்பட்ட திருவுருவம் பார்த்தியோ கீழே இருக்கிற பாத்தாளத்திலேந்து ஆரம்பிச்சு பிரம்மாவின் சத்தியலோகம் ஏழாவது லோகம் வரை மொத்தம் விராட்புருஷர் அவர்தான் புருஷன் கண்ணன் அண்ணா மூடி நன்கு தியானம் பண்ணிக்கோ அட்டாங்க யோகம்னு கேள்விப்படுற முல்லியும் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதி அடிக்கடி இந்த எட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த எட்டு என்னது நாம் இருந்த இடத்துல இருந்தே விடலாமா இப்போ இப்படியே உட்காண்டிருக்கோமே உடனே யோகா பண்ணலாம் அட்டாங்க யோகம் கிடச்சிருமானால் நிஜமாகவே இந்த எட்டு என்னான்னு கேள்விப்பட்டில்னா அநேகமாக அதுங்கிட்ட போகமாட்டோம் பதஞ்சலி எழுதியிருக்கிற எட்டை சொல்கிறேன் இப்போது அவாவா வாசலில் பலகை போட்டிருக்கிற எட்டை நான் சொல்லலை இப்போது அது நிறைய போட்டிருப்பா ஆனா அவர் எழுதினபடிக்கு பண்ணணும்னால் எடுத்த எடுப்பில் காலம் அடித்து கொண்டு உட்கார யோகம் உனக்கு வரணும்னால் முதல் ரெண்டு நிலை யமம் நியமம் தாண்டன மூலயம் தாண்டினா தானே ஆசனமே அதுக்கப்புறம் தான் பிராணாயாமம் அப்ப யமம்னா என்ன நியமம்னா என்ன சாதிக்கிறார் பிரம்மச்சரியம் அகிம்சாச்ச சத்தியம் அஸ்தேய அபரிகிரகான் இது இத்தனையும் பதஞ்சலி யோகத்தில் சொல்றார் பிரம்மச்சரியம் நாம நம்ம வாழ்க்கையில பிரம்மச்சரித்தத்தை கடைபிடிக்க வேண்டும் அஹிம்சா எந்த ஜீவராசியும் ஹிம்சிக்கவே கூடாது சத்தியம் உண்மை பேச வேண்டும் அஸ்தேயம் திருடவே கூடாது நம்ம பொருளில் தான் நம்ம விருப்பமான திருட்டு கூடாது அபரிகிரகம் நமக்கு ஒண்ணு வேண்டாம்னால் அதை ஒருத்தர் கொடுத்தா கூட வேண்டாம்னு சொல்லணும்ன்றார் நமக்கு வேண்டியதாக இருந்தால் வாங்கிக்கணும் கொடுக்கிறாளேங்கிறதுக்காக இன்னொன்று கொடுன்னு வாங்கி வச்சு கூடாதுங்கிறார் ஆரோத்தர் கொடுக்குறார் இலவசமாக ஒன்னு கொடுத்துன்னு போனாலும் வச்சுங்க அதை ஒருத்தர் வாங்கினுட்டு இன்னொன்னு கொடுங்கலேன்னு வா நீங்கள் எப்படி வெறுமை தானே கொடுக்குறீங்க இன்னொன்னு யார் யாருனால் அத்தை நாத்தனார் யார் யாராருண்டோ எல்லாரையும் சொல்லுவா அவளோட சண்டை நாலு வருஷமா ஆனா அது உடனே கொடுத்தாள் குடுன்னு கேட்டுக்கிறோம் நமக்கு தேவையில்லாததை பெற்றுக்கொள்ளவே கூடாது அப்ப இதை முதல்ல நாம பண்ணிட்டு இருக்கமா யமம் யமம் தான் நியமத்துக்கே போக முடியும் யோகத்துக்கு முதல் படி யமம் அதில் பிரம்மச்சரியத்தை அனுட்டிக்க வேண்டும் அகிம்சையை கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னா ஆரோத்தர் அதை இதை வெட்டி கட்டி சாப்பிட்டுருப்பார் ஆனால் அவர் யோகம் பண்ணுவார்னா கொஞ்சம் பொருந்தாது போல் இருக்கு இதை பார்த்தா அது பொருந்தாதுன்னு தெரியலையாப்போ ஏன்னா அஹிம்சை ஹிம்சித்தாலே யோகம் கூடாது அப்போ ஹிம்சை கூடாதுனாலே உணவு சாத்திக உணவாகத்தான் இருக்க முடியும் சைவ உணவாகத்தான் இருக்க முடியும் அசைவ உணவாக இருக்க முடியாது அப்போ இது ரெண்டும் சேரவே சேராது இப்போ நாம் முதல்ல யோக பயிற்சி பண்ணணும்னாலே மற்ற ஆஹாரங்கள்லாம் விட்டுவிட்டு நல்ல வெண்டைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி என்ன காய்கள் கிடைக்குமோ கீரை நிறையா சாப்பிட்லாம் பழ வகைகள் சாப்பிட்லாம் அப்படி இருந்தால் தேகம் ஆரோக்கியமாக இருக்கும் எல்லாத்தையும் உணவு வகை சாப்பிட்றதை விட சமைத்த உணவு சாப்பிட்றதை விட இலை தழை தவிடு இதை சாப்பிட்டுலாம் நன்னா இருக்கலாம் வைத்தியர்கிட்ட போனால் கூட இன்றைக்கி அதைத்தான் சொல்கிறேன் நீங்கள் பாட்டுக்கு வதக்கி வதக்கி எண்ணெயெல்லாம் குத்தியெல்லாம் சாப்பிடாதீங்கோ அதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியத்துக்கு கேடாக இருக்கு இப்போ பச்சை இலையா அதுவும் எண்ணெயே வேண்டாம் தோட்டத்துக்கு போங்கிறான் போனால் பரிட்சின் வரதுக்கு இல்லை அங்கேயே சாப்பிடு வந்துருங்கிறான் தோட்டத்தில் என்ன வளர்ந்துருக்கோ அதை அப்படியே பறி அப்படியே சாப்பிடு திருப்தியாரு நன்னா இருக்கும் மாடுதானே தவிடு சாப்பிடும்னா இவ்வளோ ஆரோக்கியமாக இருப்பார் அது எந்த வைத்திய இடத்துலையானு போகிறதோ யார்கிட்டயானு இவ்வளவு பரீட்சைகள்லாம் மன்னிக்கிறதோ தெம்பா இருக்கு எத்தனை எழுத்துன்னு போனாலும் போகிறது நமக்கு நாலு நாள் ஒழுங்காறுக்கிறதுக்குள்ள ரெண்டு நாள் முட்டி வலிக்கிறது அதுக்கு காரணம் நம்முடைய உணவு பழக்கம் இப்ப மெதுவாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கா இயற்கை உணவு சாப்பிடுங்கோ சாத்திக உணவாக சாப்பிடுங்கோ அசைவ உணவு சாப்பிடாதீங்கோ அசைவ உணவு சாப்பிட்டா சில பேர் எழுதியிருக்கா புஸ்தம் எழுதியிருக்கா ரத்தம் எவ்வளவு நாளில் உறைஞ்சி போறதுங்கிறத மாறி ஒரு இடத்துல வெட்டினா ரத்தம் வருமோ இல்லையோ அது எத்தனை வந்துட்டே இருக்கு அது ஏதோ உணவு கட்டுப்பாட்டில் இருக்கு அது சீக்கிரம் அதிகமா வந்துட்டே இருக்கு திரும்பது ஊறுறது இது தனி உணவும்படி இருக்குன்னு புஸ்தகம்லாம் வெளியிட்டு இருக்கா ஆக நாம் இதன் படிக்க மட்டும் தெரிஞ்சுப்போம் இப்ப யமம் இது முதல் அகிம்சை சத்தியம் அஸ்தேயம் அபரிகிரகம் நியமம் இது இரண்டாவது நிலை முதல் நிலை யமம் இரண்டாவது நிலை நியமம் சுவாத்தியாய சந்தோஷ தபாம்சி நியதாத்மவான் சுவாத்தியாய நமக்குரிய வேதத்தை கற்றல் சாஸ்திரங்களை தெரிந்து கொள்ளுதல் சௌச்சம் கிழியே சொல்லுட்டேன் சுத்தி மனசுத்தி ஆத்ம சுத்தி தேக சுத்தி அந்த மூணும் சௌச்சம் சந்தோஷம் கிடைத்ததைக் கொண்டு திருப்திப்படுதல் எதுக்கு யோகம் பண்றீர்னா நிறைய சம்பாதிக்கணும் அதற்குரியனதை நல்லா வேலை பார்க்கணுங்கிறதுக்காக யோகம் பண்றேன்னால் முதலுக்கே மோசம்னு அர்த்தம் என கிடைத்ததைக் கொண்டு திருப்திப்படணும்னு யோகத்தினுடைய ஒரு அங்கமாவே சொல்லிட்டு எதுக்கு யோகம் கத்துக்கிறேன் இன்னும் உழைக்கணுங்கிறதுக்காக கத்துக்கிறேன் ஊருக்குழைக்கணுங்கிறதுக்காக கற்றுக்கிறேன்னு சொன்னால் நடக்கும் எனக்கு உழைக்கணுங்கிறதுக்காக கற்றுக்கிறேன்னு சொன்னால் யோகம் வரவே வராது ஏன்னா அங்கே சொன்னதே சந்தோஷம் தபஸு நியத ஆத்மவான் மனத்தை அடக்கியவராய் ஆத்மாவிலேயே சித்தம் லயித்தவராய் இருத்தல் இது முதல் நிலை யமம் ரெண்டாவது நிலை நியமம் மூணாவது நிலை ஆசனம் ஆசனம்னால் பத்மாசனம் அமர்ந்துருக்கும் இந்த கால்னுடைய குதிகால் இங்கே படணும் இந்த கால்னுடைய குதிகால் இங்கே வந்து பழணும் கீழே இடுப்புக்கு கீழே இருக்கிற ஆயிரக்கணக்கான நரம்புகளை நம்முடைய வசத்துக்கு வந்துடும் அப்படி இழுத்து பிடித்து செய்தல் அமர் ஒரு நாளைக்கு ஒரு கால் மணியான அதில் உட்காந்து பாருங்க பத்மாசனத்தில் உடனே ஆரம்பிக்க முடியலையா அர்த்த பத்மாசனத்தில் உட்காரலாம் அப்படின்னா ரெண்டு காலையும் தூக்கி இங்கே வச்சுக்க முடியலன்னாலும் ஒரு காலை கீழே விட்டுடுங்க ஒரு காலையாவது எடுத்து இந்த கடைசி வரைக்கும் வச்சுன்னு ஒரு கால் மணி நாளை உட்காந்து பாருங்க எப்போ நாம் எப்போ தெரியுமா உட்காந்து பார்க்கணும் கதை படிக்க சேவோ வேறதான் நமக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சியை பார்த்துட்டு சேவோ எப்ப புத்தி கால் வலிக்கிறதுன்னு தோணாதோ அப்ப அதில் உட்காண்டுருங்க இல்லைன்னா என்ன ஆகும் அதுலயே தான் புத்தி போயிட்டு இருக்கும் நம்ம கொஞ்சம் வேண்டாததை இப்போ நீங்க உபன்யாசத்துல உட்காண்டுருக்கு இப்ப மட்டும் பத்மாசனத்தில் உட்காந்து நோட்டீ ஏற்கனவே உபன்யாசமே என்ன பண்றதுன்னு தெரியல கட்டப்பட இருக்கும் இதுக்கு மேல கால் வேலை கட்டம் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா அதனால் இப்போல்லாம் உட்காந்து பார்க்காதீங்க பெருமாளுக்கு பண்றேன் உட்காந்துக்கிறேன்னா இதை காலை எடுக்கணுங்கிறதுக்காகவே சீக்கிரம் ஆராதனத்தை முடிச்சுடுவோம் அதுவும் பண்ணாதீங்க எப்ப நமக்கு ரொம்ப பிடித்தமானதை பண்ணிட்டு இருக்கமோ புத்தி தான் இருக்கும் மற்றது பக்கம் திரும்பாதோ அப்ப பத்மாசனத்துல உட்கார்ந்து பழகுங்கோ நாள் பட நாள் பட அரை மணி நாளை உட்காரலாம் ரெண்டு மணி நாளை வரைக்கும் கூட உட்கார்றதுக்கு முடியும் அமர்ந்தா சரீரம் யோகத்துக்குரிய நில அப்பதான் நமக்கு கிடைக்கும் இது மூணாவது அதுக்கப்புறம் பிராணாயாமம் உஸ்வாசம் நிஸ்வாசங்களை அடக்கி இப்ப நாம ஒத்தொத்தரும் நிமிஷத்துக்கு பதினாறு தடவை மூச்சு விட்டுருக்கோம் பிராணாயாம பயிற்சி பண்ண பண்ண பன்னெடுதர மூச்சு விட்டு ஆரோக்கியம் அர்த்தம் கும்பகம் ரேச்சகம் பூரகம் கும்பகம் பூரகம் நன்ன கும்பகம் உள்ள நிறுத்துதல் கும்பகம் ரேச்சகம் வெளியிலே விடுதல் அப்ப இழுக்கிறது நிறுத்துறது வெளியில விடுறது மூணு சமமான நேரத்தில் இருக்கணும் நம்ம நிறைய பேர் இழுக்கிறது ஒரு நிமிஷம் இழுத்துருவோம் வெளியில் விட்டுடுவோம் அப்படி பண்ணக்கூடாது பிராணாயம் எவ்வளவு நேரம் இழுக்கிறோமோ அவ்வளவு நேரம் உள்ளே நிறுத்தணும் எத்தனை நேரம் நிறுத்தி இருக்கிறோமோ அத்தனை நேரம் வெளியில் விடணும் நாடி சுத்தி கபால பாதி இதுகளோடு சேர்ந்து பிராணாயாமத்தை ஒரு பத்து பிராணாயாமம் காத்தாலே மத்தியானம் பத்து சாயங்காலம் பத்து முப்பது பண்ணி பாருங்க கண்டிப்பாக ரத்த ஓட்டம் சக்தி எல்லாம் அதிகரிக்கும் தலை சுத்தலாக இருக்கு ஒன்றுமே முடியல அப்படியே ஓஞ்சி போய்டாப்பில் இருக்குது சாப்பிட்ட உடனே உடனே அரை மணி படுத்தா தான் நகரவே இது எல்லாமே ரத்த ஓட்டத்தின் சீர்கேடு இது அனைத்துக்கும் பிராணாயாமம் ஒன்று தான் வழி இதை பண்ணியிருந்தோம்னால் அப்படியே எல்லாம் உடம்பு சரியாகிடுன்னு அடி சொல்லலை உடம்பு இருக்கிற வரைக்கும் கட்டம் தான் கொடுக்க போகிறது அதுக்குத்தானே அந்த தொலைக்கணன்னு பார்த்துட்டு இருக்கா இல்லைன்னா இது இருந்ததுன்னா நம்ம இத்தோடைய வாழ்ந்துட மாட்டோமா ஆனால் அதை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் மாத்திரகளோடு வாழ வேண்டிய தேவை இருக்காது உபனிஷத்து ஒரு இடத்துல சொல்லித்து மாத்திராபலம் ஒரு சுவாமி சொன்னார் மாத்திரையிலேயே பலமாக வச்சுன்னு வாழ்ந்துட்டுருக்கார் போல் இருக்கு இவர் அது அந்த மாத்திரையை சொல்லலை இவன் அந்த மாத்திரையை வச்சுன்னு விட்டான் அப்போ மாத்திரையாக பிடிப்பிடியாக சவப்பு பச்சை இது எப்போ சாப்பிட்ணும் சாப்பாட்டுக்கு அப்புறமா முன்னாடியான்னா ஆகாரமே இதுதான் விட்டார் வைத்தியர் இது அப்புறம் முன்னாடியெல்லாம் இல்லை ஆகாரத்துக்கு பதில் சாப்பிட்ற அளவுக்கு போயிடுத்துனால் ஆரோக்கியமாக இருக்கணும் இன்னைக்கு நம்ம நிறையா வருஷம் வாழுறோம் ஆனால் ஆரோக்கியமாக வாழறமானால் அது இல்லை மாத்திரையினுடைய பலத்தில் இருக்க மொழியும் இதெல்லாம் ஓரளவு கட்டுப்படும் பிராணாயாமமோ யமமோ நியமோ ஆசனமோ கண்டால் கட்டுப்பாட்டுக்கு வரும் அப்ப நாலாவது நிலை பிராணாயாமம் அது பண்ண பண்ணத்தான் இந்திரியங்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் அஞ்சாவது நிலை தாரணா யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிராணாயாமம்யாக பிரத்தியாகாரம்னால் எங்கெங்கோ சுத்தி திருந்து கொண்டிருக்கும் இந்திரியங்களை ஆத்மாவை நோக்கி திருப்புதல் ஏது அங்க பார்க்கிறோம் எங்கயோ பிரதி பிரதினா அதை நோக்கி ஆகரணம் இழுத்தல் பிரத்யாகாரம்னா மனத்தை இழுத்தல் புலன்களை இழுத்தல் ஆத்மாவை நோக்கி இழுத்தல் அது பிரத்யாகாரம் அடுத்தது தாரணா சுபாசிரயமான பெருமானுடைய திருமேனியில் நம் மனதை லயிக்க விடுதல் அதுதான் தாரணை பெருமாள் அத்தியாச்சரியமாக இருக்கார் திருவங்களுடைய அழகாக இருக்கார் ஸ்ரீ ரங்கநாதன் இருக்கார் ஆறாம் உதாழ்வார் கும்பகோணத்தில் சயன திருக்கோலத்தில் இருக்கார் நமக்கு பிடித்த தெய்வம் அந்த பெருமானிடத்தில் நம் மனத்தை கொண்டு போய் வைத்து விடுதல் அதுதான் தாரணா அடுத்தது தியானம் தாரணை ஒரு நிமிஷத்தில் பண்ணிடுவோம் ஆனால் அது நீடித்த சிந்தனையாக இருக்கணும் இல்லையோ ஒருத்தரை பற்றி நினைனா ஒரு நிமிஷம் நினைக்கலாம் விடாமல் மணி நினைனால் சாமி அவரை பற்றி என்ன இருக்குது இப்போ மணி நினைக்கிறதுக்கு இன்னொன்று நம்ம பற்றி அரை மணி நினைக்கிறதுக்குள்ளே குத்தமெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் என்னென்ன தோஷம் இருக்கோ அதுதானே ஞாபகம் வரும் சாமி முதல் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் எல்லாரும் நல்லவாழாக இருக்கா சாமி அதுக்கப்புறம் ஆரம்பித்தாலே அவள் குற்றம் தான் தெரியறதுன்னா பகவான் இடத்துல இந்த கஷ்டம் இல்லையே எவ்வளவு நேரம் நினைத்தாலும் அழகும் ஆனந்தமும் தான் நமக்கு கிடைக்க போகிறது அப்போ அதை நீடித்தல் தியானம்னு சொன்னால் மனத்தை பெருமானிடத்தில் நிறுத்தினோம் அது நீடித்து நிறுத்தப்பட்டால் அது தாரணை கடைசியாக தாரணைக்கு மேலே தியானம் தியானத்துக்கு மேலே சமாதி அவரோடையே சேர்ந்து அவரை விட்டு பிரிந்திருக்கிறோங்கிற எண்ணமே இல்லாமல் பரமாத்மாவை வசீகரித்து நாமும் அவரும் ஒன்றி அனுபவிக்கிறோம் இல்லையோ அதுதான் கடைசியாக சொல்லப்பட்ட சமாதி யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதி இதத்தான் அஷ்டாங்க யோகம்னு சொல்றோம் இது இவ்வளோ பெரிய விராட் சொரூபத்தில் பண்ணுன்னு சொல்லிவிட்டார் சுகாச்சாரியர் பரீட்சித்து முயற்சி பண்ணி பார்த்தான் அவனால் இயலவில்லை நம்மாலும் இயலாது பரீட்சித்தே பண்ணி பார்த்துட்டு முடியலன்னு விட்டான்னா நாம எங்க விராட் ஸ்வரூபத்தை நினைக்க போறோம் ஓடி வந்தான் சுகாச்சாரியர் காத்து நான் இவ்வளவு நேரம் என்ன பண்ணா என்னன்னா தியானம் பண்ணியான்னார் முயற்சித்தேன் படுத்து ஒன்றும் பண்ண முடியல வேற வேறதான வழி இருந்தால் சொல்லும் தியானிக்கணும்னு ஆசையாக இருக்கு ஆனால் நீர் முதல்ல சொன்ன முறையில என்னால் தியானிக்க முடியல வேறு வழி கூறும்னு பிரார்த்திக்க இப்படி செய்ய விராட்ஸ்வரூபமெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் விட்டுடு பெருமானுடைய அழகான சங்க சக்கரத்தை இருக்கிற சதுர்புஜ ரூபம் நீல மேனி நான்கு தோள்கள் கிரீட்டம் மகுடம் சூடாவதம்சம் ஹாரம் கிரைவேயக்கம் மகரகுண்டலம் முக்தாதாமம் காஞ்சீகுணம் ஹேமநூபுரம் முதலான அனைத்தையும் நினைச்சுக்கோ கோலனில் கொடிமூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியும் நான்கு தோளும் என் நெஞ்சம் நிறைந்தன எங்கனேயோ வண்ணமீறுகாள் என்ன முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்றது என் நெஞ்சமேனு அழ்வார் பாடினா போலே பேரழகு பெருமானது அந்த அழகான திருமேனியை நினைச்சுக்கேன் அப்படியே உட்காரு தியானம் பண்ணினார் உட்கார்ந்தா அந்த திருமேனை நினைச்சா கிடுகிடுன்னு பண்ண முடிஞ்சது இவர் சொன்ன யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் எல்லாம் அவனுக்கு வந்தது நல்லா மனசு பெருமாள் இடத்துல லயிச்சுது ஓ இதுதான் தியானமா இப்ப திருப்தியா இருக்கே இதையே நீர் முதல்ல சொல்லல எங்கேயோ விராட் ஸ்வரூபத்தை சொல்லி அதை போய் நினைக்க சொன்னீரே இது நடக்கிறதாவே படலையே என்னையே முதல்ல அங்க தள்ளி நீர் பரீட்சித்தே நான் முதல்லயே இந்த சுலபமான வழியை சொல்லியிருந்தேன் இவருக்கு ஒண்ணும் தெரியாது போல் இருக்குன்னு நீ நினைச்சிருப்பேன் கஷ்டமானதை சொல்லணும் முடியாதுன்னு பிள்ளை ஓடி வரணும் அப்புறம் சுலபமானத்தை சொன்னா தான் மதிப்பே படும் எடுத்த சுலபமானதை சொல்லிட்டோம் இவருக்கு மற்றதெல்லாம் தெரியாது சுவாமி ரகுசாமி தான் இத்தோட நிறுத்திடுறாருன்னுவா இப்போ நீ புரிஞ்சு இல்லையோ எவ்வளவு தியானம் கஷ்டம்னுட்டு மேலே யாரும் பண்ணலேன்னு நினைக்காது உன் போன்றவர்களுக்கு திருமேனி தியானம் தான் இயலும் ஆனால் ரிஷிகளுக்கு ஸ்வரூப தியானம் இயலும் அவர்களுக்கு இருக்கிற ஞானத்துக்கும் சக்திக்கும் அதை பார்க்கறதுக்கு முடியறது என்று கூறினார் இது நாம் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய அழகான தியான விதி அப்போ இன்னைக்கு நாம் தெரிஞ்சுட்ட முதல் என்ன கலியுகத்தை பற்றி முதல்ல பார்த்தோம் ஞாபகம் வச்சுங்க அடுத்தது எப்படி தியானம் பண்ணும்னால் வெறுமை அமர்ந்த இடத்துல தியானம் பண்ணிட முடியாது ஓரளவுக்கு பண்பாட்டை வளர்த்துன்றா தான் தியானம் பண்ணுறதுக்கே முடியும் எப்படி வேணா இருந்துங்கோ யோகம் பண்ணுங்கோ நடக்காது விருப்பப்படலாமே தவிர ஆனால் அது நிறைவேறாது ஏதோ பண்ணித்தான் பார்ப்போம் ஆனால் பலிக்கணும் இல்லையோ பலிக்கணும்னா அதுக்கு அஹிம்சை வேணும் அஸ்தேயம் வேணும் பொய் சொல்லாமே வேண்டும் வேண்டாததை விளக்கக்கூடிய பண்பு வேண்டும் மனது அப்பதான் நமக்கு ஒருநிலைப்படும் இது ரெண்டாவது விஷயம் பார்த்துட்டோம் இனி அடுத்தது சாதிக்க போறார் இப்படிப்பட்ட பரீட்சித் மகாராஜன் எப்படி சிருஷ்டிக்கிறான் பகவான் என்பதை சுகாச்சாரியரிடத்தில் கேட்க ஜெகத்தெல்லாம் சிருஷ்டிக்கப்படுகிற பிரகாரம் இது எதுக்கு இப்ப அடுத்து வருது ஒரு அழகான ஸ்லோகம் அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த விஷயத்தை சொல்றேன் சுகாச்சாரியருடைய பெருமையை சொல்றார் ஒரு கட்டம் முடிஞ்சது எப்படி தியானம் சொல்லி முடிச்சுட்டார் இருக்கார் கதை அங்கோட முடியலையே அப்படிங்கிறத சூத்த பௌராணிக்கர் சவுனகருக்கு சொல்லிட்டு இருக்கார் கேட்டதெல்லாம் இவாதானே நைமிஷாரண்ய கஷேத்தத்தில் உட்காந்து சூத்த பௌராணிகர் இடத்துல கேட்க அங்க நடந்த சரித்திரத்தை இவர் தான் இப்ப சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு இப்போ நாம் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கோம் அப்போ கதைக்குள்ளே கதைக்குள்ளே கதை பற்றியலாம் அவள்லாம் வெறும ஒரு கதை சொல்கிறதே இல்லை இப்போது அவள் அப்படி பேசிருந்தாங்கிறது இவா பேசுகிறா இவா இப்படி பேசியிருந்தாங்கிறது அவா பேசுகிறா இதே மாதிரி நம்மளும் ஊரில் பண்ணுவோம் இவா ரெண்டு பேர் பேசியிருந்தான்னு அவா பேசுறது அவா ஆனால் அதெல்லாம் வம்பு இப்போ நாம சொல்லிட்டு இருக்கிறது வம்பு இல்லை இப்போ இன்னார் பேசினான் அங்கே போய் சொல்கிறது இணையார் பேசினான் இங்கே போய் சொல்கிறது ஒரு நாலு தெரு சுற்றி வடுறதுக்குள்ளே நாம் கலப்பி விட்டது நம்மகிட்டே வந்துடும் அந்த மாதிரி பேசுறதில்லை இது மகான்கள் பேசினோம்னா நல்லது நமக்கு போறது இல்லையோ அப்ப கதைக்குள் கதைக்குள் கதை அந்த கதையில தான் இப்ப சூத பௌராணிகர் சௌனகர முதலானவர்கள் கேட்க சொல்றா சவை பாகவதோ ராஜா பாண்டவேயோ மகாரத பால கிரீடனகை கிரீடன் கிரீடன்னு கிருஷ்ண கிரீடாம்ய ஆதத்தே வையாசிக் பகவான் வாசுதேவ பராண ஏ மக்களே உங்களுக்கு சொல்றேன் சுக்காச்சாரியர் சாமானியப்பட்டவர் இல்லை சிறு குழந்தையா இருக்கிறதுல இருந்தே பொம்மைய வச்சு அவர் விளையாடினது இல்லை வச்சுன்னு விளையாடின திருப்தி பட்டுடுவார் சொன்னால் பந்தாடின திருப்தி பட்டுடுவார் கேசவான்னு பேர் சொன்னா அக்காரடிசில் சாப்பிட்ட திருப்தி பட்டுடுவார் சின்ன வயசுலேருந்தே அனைத்தும் கிருஷ்ண கிரகம் அவர் மற்ற கிரகத்தை பத்தி கவலைப்பட்டதே இல்லை அது சுக்கரன் இருக்காரா வியாழன் இருக்காரா செவ்வா இருக்காரா கிருஷ்ண கிரகம் என்ன செய்தார் தான் அவர் காலை பத்தாவது கிரகம்ங்கிறார் அவர் பகவான் தான் எல்லா கிரகங்களை காட்டிலும் பத்தாவது கிரகமாக அது பிடிச்சி நடுத்துன்னா விடாது மற்ற கிரகம்லாம் பண்ணால் ரெண்டரையில் விடும் அஞ்சில் விடும் ஏழரை விடும் ஒரே வருஷத்தில் விடும் எல்லாம் நடக்கும் மற்ற எல்லா கிரகத்துக்கும் இது உண்டு ஆனால் கிருஷ்ண கிரகம் பிடிச்சி நிறுத்தினா ஒரு திரியா வந்து கிளப்புற வரைக்கும் அது விடவே விடாது